அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம், மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ஸு, அதேமாரி அதோட நோக்கம் என்னன்னு சொல்லி, ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதேமாரி ஃபைவ் பார்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். டெய்லி டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹோம்ஒர்க் வந்து கம்பல்சரி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. எழுதி டெய்லி அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறீங்க அதை வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. சம் போட்டு பாருங்கள். அதேமாதிரி சம் வந்துட்டு நோட்டில் போடுங்க, பேப்பரில் போட வேண்டாம். அதேமாதிரி அக்கௌண்ட்ஸு கொஸ்டின் ஆன்சர் எழுதுறது இருந்தாலும் தனியாக ஒரு நோட்டு போட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா தனியாக ஒரு நோட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி சம் வந்து போடும்போது அதோட கால்குலேஷன் எல்லாம் கீழே என்னங்கிறத போடுங்கப்பா. அதேமாதிரி என்ன டவுட் இருந்தாக்கா உடனே வந்து கேளுங்க. அதேமாதிரி ஒன் மார்க்கெலாம் வந்து கொஞ்சம் பாருங்கள். இன்டீரியர் ஒன் மார்க் இதில் நடத்தியிருக்கிறது நோட்ஸ்லாம் வந்துட்டு நோட்ஸ் எழுதியிருக்கிறேன்னா அதில் ஒவ்வொன்றும் இருக்கிறதும் இன்டீரியர் ஒன் மார்க்காக வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. அக்கௌண்ட்ஸ் சம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நோட்டில் வந்து போட்டு பாருங்கள். காமர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நடத்தின வரைக்கும் ஒரு மூணு கொஸ்டின் தான் சென்ட் பண்ணியிருக்கீங்க. மீதி கொஸ்டின்ஸ்லாம் எழுதி என்ன பண்ணுங்கள், ரெண்டு ரெண்டாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்.